வாழ்க வளமுடன். எண்ணமே உயர்வு, எண்ணம் போல் வாழ்வு. அதாவது இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாமக்கல் எம்ஜிஆர் ஒரு சிறந்த புரட்சியாளர், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர். நான் வணங்கக்கூடிய தெய்வமான எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கார்ல, மாண்புமிகு. என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய மகான், தெய்வம்தான். அவ்வாணியில் ஒரு சிறப்பான படம், உழைக்கும் கைகள் என்ற சினிமாவை எடுத்திருக்கிறார். பெரிய பொருள் செலவு, பணச்செலவு, உழைப்பு, நேர்மைக்காக இந்த படத்தை ஒரு பெரிய முயற்சியோடு எடுத்திருக்கிறார். எல்லாரும் பேசணும் அதை பற்றி. ஆனால் நான் இதில் முன்வைக்கிறேன் என்னென்னா, புரட்சி தலைவர் இருந்திருந்தால், மக்கள் திலகம் இருந்திருந்தால், இன்றைக்கு தமிழனுக்கு ஒரு தனி நாடு தமிழீழம் வளர்ந்திருக்கும். ஆகையால் நம் இனம் வந்து கொடுத்து வைக்கவில்லை. ஆகையால் உலகம் முழுதும் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஈழத்தோழர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் எந்த அளவு கடைசி நேரம் வரை 23ஆம் தேதி இறக்கிறார். 23ஆம் தேதி வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்காக நமது ராஜீவ் காந்தியிடம் இதை பற்றி பேசி மயங்கி, லோபியில் மயங்கி இருந்த சூழ்நிலையில் தான் அதுக்கு பிறகு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார். ஆகையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர், பெருந்தலைவர் பாணியில் நமது நாமக்கல் எம்ஜிஆர் சாதாரண விஷயம் இல்லைங்க. அவர் மாதிரி உடையெல்லாம் போட்டால் முடியாது. அவர் மாதிரி ஆப்ரேஷன்லாம் நிறைய செய்து சத்யராஜ் கூட சொல்லியிருப்பார், எல்லாருக்கும் தெரியும். மலேசியாவிலையும் நிறைய தடவை வந்திருக்கார். நான் அவரை சந்திச்சதெல்லாம் நான் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கேன். இப்படி ஒரு பெரிய முயற்சி எடுத்து ஒரு படத்தை எடுக்கிறாருன்னு சொன்னால், உலகம் முழுதும் ஏறத்தால 12 கோடி தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆரோப்பியம் சேர்த்து நம் தொப்புள் கொடி உறவான நாமக்கல் எம்ஜிஆர் ஒரு அற்புதமான படைப்பை உலகத் தமிழர்களுக்காக, விவசாயி ரிமேக்கை இப்படி எடுத்திருக்காருன்னு சொன்னாக்க எதற்காக? அதில் வர வருமானம் வந்துட்டு அவருக்காக இல்லை, அவர் நிறைய தொண்டு ஊழிய காரியங்கள் செஞ்சுருக்கார். நாமக்கல் வட்டாரங்களுக்கு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆனால் இந்த படத்தில் வர வருமானம் விவசாயி குழந்தைகள் கல்விக்காகவும், அப்புறம் அதர் ப்ரொடியூசரும் நான் கேள்விப்பட்டேன், மருத்துவ செலவுகளுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. ஆகையால் எது எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம், தேவையில்லாத வெட்டி செலவு செய்கிறோம், தேவையில்லாத டிக்டாக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம், தேவை எதுவும் அதை செய்யாமல் தேவையில்லாத நிறைய காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வப்போது தமிழ்நாட்டில் நிறைய சினிமாக்கள் வந்து கொண்டிருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கணும். மனிதனை மனிதனாக நேய்த்த மாமனிதர், மனிதநேய மாமணி, மாண்புமிகு, மக்கள் திலகம், பொன்மன செம்மல் அவர்கள். ஆகையால் அவர் பாணியில் இன்றைக்கு இவர் நடிச்சிருக்காருன்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. உலகத் தமிழர்கள் இவருக்கு முக்கியமாக, நாமெல்லாம் இரத்தத்தின் இரத்தமான தமிழ் உடன்பிறப்புகள், அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். ஒவ்வொரு காசும் இந்த படத்தில் வர வருமானம் வந்துட்டு இந்த ஏழை விவசாயிகளுக்கு போய் சேரணும். ஏன்னா விவசாயி வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோன்னு சொன்னால் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, விவசாயி இல்லாட்டி நம்ம சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட பாணியில் ஒரு சிறப்பான படத்தை எடுத்து திருப்பி எம்ஜிஆரை போல் நம்ம மேடையில் பார்க்கும்போது, படத்தில் பார்க்கும்போது, அதாவது புரட்சி தலைவர் வந்துட்டார்னு ஒரு மகிழ்விப்பது. நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் நிறைய பார்க்கணும், நம்ம சந்ததியினர் பார்க்கணும். புரட்சி தலைவர் எப்படி இருந்தாரோ தெரியுங்களா, அதெல்லாம் கொண்டு வரணும். இன்றைக்குள்ள சினிமாவில் என்னென்னமோ இருக்குது, ஆனால் எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் போதைக்கோ மாதுக்கோ மதுக்கோ இதெல்லாம் அந்த படத்தில் வந்து இடமே இல்லாமல் கண்ணியமாக தத்துவங்கள், மக்களுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா கூட அதில் வந்து மக்களுக்கு நன்மையை சொல்ல வேண்டும், அதுதாங்க வாத்தியார் சொல்லப்பட்டது. அந்த வாத்தியார் ரிமேக்கை தான் நமது நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார். உலகத் தமிழராகிய நாம் அனைவரும் ஒன்றுபட்டு, எண்ணமே உயர்வு, எண்ணம் போல் வாழ்வு, வாழ்க வளமுடன் என்ற கருத்தோடு நாமெல்லாம் இதுக்கு சென்று ஆதரவு கொடுக்க வேண்டும், இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று தத்தோ கலைவாணர் மலேசியாவிலிருந்து மிக தாழ்மையோடு இவர் வேண்டுகொள் வைக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி, மீண்டும் நன்றி.